ஹாய் வெல்கம் டு ஹோம் மேக் ஹாபி இன்னைக்கு நம்ம சேனலில் பேபிக்கான ஒரு லேர்னிங் டாய் ஒரு எஜுகேஷ்னல் டாய் பற்றினா ஒரு ரிவ்யூ அண்ட் அதோட யூஸஸ் ப்ளஸ் மைனஸ் ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாக்ஸில் தான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆச்சு அண்ட் இது வந்து ஃபிஷர் ப்ரைஸ் ப்ராண்டோடது பேபிஸ் ஃபர்ஸ்ட் பிளாக்ஸ் இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் நான் என் பையனுக்கு ஆஃப்டர் ஒன் இயர் தான் வாங்கினேன் அவனோட ஃபஸ்ட் இயர் பர்த்டே முடிஞ்சு ஒன் மந்த்க்கு அப்புறம் தான் நான் இதை வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் அண்ட் இதோடய எம்ஆர்பி வந்து த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ஸோ அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் ஆஃபரில் த்ரீ சிக்ஸ்டி சம்திங்க்கு தான் வாங்கியிருந்தேன் நான் ஸோ அதோடய லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க அந்த பாக்ஸ்குள்ளே இருந்த டாய் வந்து இது தான் ஃபிஷர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எம்போஸ்டாக ப்ராண்ட் நேம் போட்டிருக்கு அண்ட் நல்ல ஒரு பெரிய பாக்ஸ் இது ஸோ அந்த பிளாக்ஸும் நல்லா பெரிய பெரிய பிளாக்ஸ் தான் ஸோ மொத்தம் த்ரீ ஷேப்ஸ் இருக்குது அதில் சர்க்கிள் ஸ்கொயர் ட்ரையாங்கல்னு சொல்லிவிட்டு ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியாகவும் இருக்குது ரொம்ப டைட்டாக அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா ஈஸியாக அண்ட் ஸ்டர்டியான ஒரு பாக்ஸ் ஸ்டேபிளாக வந்து உங்களுக்கு வச்சாலும் கீழே விழாது ஸோ இதோடய குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன அடித்தாலும் தாங்குது ஸோ என் பையன் போட்டு இந்த சிக்ஸ் மந்த்ஸில் சம்மா போடு போட்டிருக்கான் ஆனாலும் இது நல்லாவே உடையாமல் இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஷேப்ஸ் கேத்த மாதிரி உங்களுக்கு வந்து பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து ஃபோர் பிளாக்ஸ் வரும் உங்களுக்கு ஈச் ஷேப்பில் ஸ்கொயர் ட்ரையாங்கிள் சர்க்கிளில் ஸோ இந்த மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பிளாக்ஸ் வரும் உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாலிடான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக் அண்ட் இதோடய கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நல்ல சம கலரு ப்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது சேம் தான் இதுவும் என்ன அடித்தாலும் தாங்குது ஸோ இதை பிடிக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் குழந்தைங்க நல்ல கையில் பிடிக்கிறதுக்கும் நல்ல க்ரிப் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ மொத்தமாக பிடிக்காம அவங்க அந்த சென்டரில் ஹோல் மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அதை பிடிச்சி அவங்க போடுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்குது ஸோ மொத்தம் வந்து த்ரீ கலர்ஸ் வந்து ரைட் கிரீன் அண்ட் ப்ளூ மொத்தம் வந்து த்ரீ கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ உள்ளே ட்ராப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஈஸியாகவே போகுது உங்களுக்கு ஸோ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ குழந்தைங்க எடுத்து ரொம்ப டைட்டாக அப்படிலாம் போடணும் அவசியம் இல்லை ஈஸியாகவே உள்ளே போகுது அவங்க எடுத்து அந்த ஷேப்குள்ளே போடும் போது அழகாக உள்ளே போயிடுது உங்களுக்கு அண்ட் நாம் நினைக்கலாம் இது மாதிரி டாய்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம் பட் இந்த டாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு சும்மா ஷேப்ஸ் மட்டும் கற்றுக் கொடுக்கறதுக்கு மட்டும் கிடையாது ஸோ அவங்களோட அந்த மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ ஐ அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் ஸோ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு இந்த இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நார்மலாக நீங்கள் பாருங்கள் நம்ம குழந்தைகிட்ட காசு கொடுத்து உண்டியல்ல போட சொல்லுவாங்க நம்ம வீட்டில் பெரியவங்கலாம் நீங்கள் வேணால் கொடுத்து போட்டு பாருங்க ஸோ அவங்களால அதை வந்து கரெக்டாக ட்ராப் பண்ண முடியாது ஸோ நானும் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலில் வந்து இதெல்லாம் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு தான் தோணுச்சு ஆனால் ஷேப்ஸ் வந்து அப்படியே வரைஞ்சி சார்ட்டில் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்ட்டு பட் இந்த மாதிரி அவங்க எடுத்து போடும்போது அவங்களோட ஸ்கில் வந்து நல்லாவே டெவலப் ஆகிறத நம்ம பார்க்க முடியும் அவங்க கரெக்டாக அதை ஹோல்ட் பண்ணி உள்ளே அந்த ஷேப் போடும்போது ஸோ நெக்ஸ்ட் இதோட மைனஸ் என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட லிட் வந்து லூஸாக இருக்கிறது ப்ளஸ் என் மைனஸும் சொல்வேன் ஏன்னா அது ஓப்பனாக ஈஸியாக இருக்கிறதுனால என் பையன் வந்து அந்த ஷேப் போட மாட்டேறான் சம்டைம்ஸ் கொஞ்சம் அறிவு வளருது இல்லையா ஸ்டார்டிங்கில் போட்டுகிட்டு இருந்தவன் இப்போ டப்பா ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி உள்ளே போட்டுறான் மேபி நீங்கள் இந்த வீடியோட முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூட தெரியாமல் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுட்ருப்பான் ஸோ அதுதான் இதில் இருக்க ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன் மேபி இதோட லிட் கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா நாம் பக்கத்தில் உட்காந்து போடுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்குமோ அப்படின்னு தோணுது ஸோ இது ஒன்று மட்டும்தான் இதில் இருக்க மைனஸ் மற்றபடி இது வந்து உண்மையிலே வர்த் ஃபார் பையிங் அப்படின்னு தான் சொல்லுவேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் subscribe டு மை சேனல் அண்ட் click த bell icon ஃபார் future நோட்டிஃபிகேஷன்